மோனிங் இன்றைக்கு நம்ம போகக்கூடியது வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸ் லெவன்த் எக்கனாமிக்ஸில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அங்காடி அமைப்புன்ட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு டாபிக் அஞ்சு டாபிக் பார்த்தோம் என்னென்னா காம்படிஷன் மூனப்புள்ளி மூனோப்புள்ளி காம்படிஷன் நெக்ஸ்ட் வந்து ஆலிக்கோ புள்ளி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் எமோங் த ஃபியூச்சர் வேரியஸ் மார்க்கெட் அதாவது மூணு மார்க்கெட்டோட கம்பாரிஷன்ஸ் ஃபர்ஃபக் காம்படிஷன்னா என்ன பர்ஃபக் காம்படிஷனுக்கும் மூனோப்புள்ளிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்போ ஃபர்ஃபக் காம்படிஷன் மோனோப்புலி அப்போ மூணப்பு புள்ளி காம்படிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்போ இந்த மூணு காம்பீஷனோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர்ஸ் ஃபர்ஃபக் காம்படிஷன் மூனோப்புலி மூனோப்புள்ளி காம்படிஷன் ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து இயல்புகள் அர்த்தம் ஃபர்ஃபக் காம்படிஷன்ஸ் அப்படின்னா நிறைவு போட்டி மூனோப்புலி அப்படின்னா முற்றுரிமை மூனோப்புள்ளி காம்படிஷன்ஸ் அப்படின்னா முற்று முற்றுமை போட்டி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் செல்லர்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்னா உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஃப்ட் காம்படிஷனில் இன்னமரபுள் இன் நமரபுள் அப்படின்னா எண்ணற்றவை எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா யார் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க சேல் பண்ண செல்லர் செல்லர் எனிபடி ஒன் அதில் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் மூணோப்புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி ஒன் ஒரே ஒரு உற்பத்தியாளர் தான் இருப்பாங்க இல்லை ஒரே ஒரு விற்பனையாளர் தான் இருப்பாங்க ஓகே இப்போ மூணோப்புள்ளி காம்படிஷன் லார்ஜு ஓரளவுக்கு அதாவது ஃபர்ஃப்ட் காம்படிஷன் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு மூணோப்புள்ளி காம்படிஷனில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சப்சிடியஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு நெக்ஸ்ட் 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 அந்த மாதிரி இருப்பாங்க ஓகேவா அடுத்தது நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட் நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா உற்பத்தியோட தன்மை அந்த பொருளோடய தன்மை அப்படின்னு பார்க்கலாம் என்னான்ட்டு ஃபஃபக் காம்படிஷன்லேருந்து ஹோமோஜினியஸ் ஃபஃப ஃபக்ஸ் சப்சீடியட் சப்சீடியஸ் அப்படின்னா ஓரளவுக்கு ஒத்து போகிறதா இருக்கும் இப்போ வந்து நான் சோப்பு வாங்க போகிறேன் எனக்கு பிடிச்ச சோப் கடையில் இல்லை அப்படின்னா எனக்கு தேவைப்படுது இம்மிடியட்டாக வேறு ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன் அப்போ க்ளோஸ் சப்சீடியஸ் இருக்கும் ஓகேங்களா பட் ஆனால் மூணோப்புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது யூனிகூ நோ க்ளோஸ் சப்சியஸ் ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம் ஓகேவா இப்போ என்னோட கார் என்னோடய காரோட காரில் வந்து நான் பெட்ரோல் போட்டு தான் கார் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய காரில் பெட்ரோல் மட்டும்தான் போடணும் ஆல்டர்னேட்டிவாக டீசல் இருக்கே கூல்ட் ஆயில் இருக்கே அப்படின்ட்டு நான் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணேன்னா என்னோடய இன்ஜின் ஃபால் ஆகிரும் அப்போ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நோ க்ளோஸ் சப்சீரியஸ் அதுக்கு மாற்றாக ஒன்றும் கிடையாது அப்போ அதுதான் இருக்குது இப்போ நான் பேனா எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் மை இருந்தே தான் ஆகணும் மை இல்லைன்னா வெறும் பண்ணால் எழுதவே எழுதாது அப்போ அதுக்கு மாற்று அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அடுத்தது டிஃப்ரெண்டியல் ப்ராடக்ட் க்ளோ க்ளோஸ் சப்சிடியஸ் டிஃப்ரெண்டியல் ப்ராடக்ட் டிஃப்ரெண்டியல் ப்ராடக்ட் அப்படின்னா அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஷாம்பு வாங்க போகிறேன் டவ் இல்லை கிளினிக் ப்ளஸ் இருக்குது ஷிக் ஷாம்பு இருக்குது அப்போ டவு தான் வேணும் நான் நிற்காம ஆல்டர்னேட்டிவ் க்ளோஸ் சப்சீடியஸ் க்ளோஸாக அதுக்கு நெகராக என்ன இருக்குது ஓகே ஒரு டைம் தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன் ஓகேவா ஸோ இதுதான் நேச்சுரல் ப்ராடக்ட் தேர்ட் ஒன் கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ் அப்படின்னா விலையோட கட்டுப்பாடு யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ரைஸ் டேக்கர் விலையை ஏற்றுக்கிறவங்க விலையை ஏற்பவர் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது மூணோ பிள்ளை அப்படிங்கிறவங்க ப்ரைஸ் மேக்கர் விலையை உருவாக்குறாங்க இப் இன்னைக்கு வந்து பார்த்தான்னு வச்சுக்கோ ராஜஸ்தானில் வந்து பெட்ரோலோட விலை ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஸ்டேட்ல வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அந்த மாதிரி ரேஷியோல இருக்கு அப்ப அவங்கள விட கம்பேர் பண்ணது நமக்கு ஒரு நாலு ரூபாய் கம்மியாக தான் இருக்கு பட் ஆனால் ராஜஸ்தான்ல என்ன பண்றாங்க அதை தான் அவங்க அப்ப அவங்க சொல்ற வேலையை என்ன பண்ணணும் அவங்க ஏத்துக்கணும் சரி நான் சே ப்ரைஸ் டேக்கர் ப்ரைஸ் மேக்கர் மூனப்புள்ளி சே ப்ரைஸ் மேக்கர் அடுத்தது மூனப்புள்ளி காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது சம் கண்ட்ரோல் டிபெண்டிங் ஆன் த பிராண்டட் லாயலிட்டி அதாவது ஒரு பொருளோட லாயலிட்டி அப்படிங்கிறது அதனோடய தன்மை அதை பொறுத்தன ஒரு விஷயம் அதாவது அந்த பொன் அந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் அதெல்லாம் இருக்கா இல்லையா அந்த குட் அதெல்லாம் கூட சம்டைம் வந்து அதுக்கான விலையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கலாம் சம் ப்ராடக்ட் இட்ஸ் எ பெஸ்ட் ப்ராடக்ட் இப்போ சாம்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் எ வெரி குட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கான இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் ஓகே அதை இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ப்ராடக்ட் அதை விட கொஞ்சம் லோ ப்ரைஸ்ல இருக்கும் அப்போ க்ளோஸ் அப்சீரியஸ் இருந்தாலும் அந்த லாயலிட்டி அந்த நர்மதி நற்பயர் அப்படின்ற குட்வில் அப்படின்னு நம்ம அக்கௌண்ட்ஸில் படிச்சிருவோம் அந்த குட்வில் அப்படிங்குறத ஒரு விதமான விலையை ஏற்றி கொடுக்கறதுக்கான ஒரு ரீசனபுளாக இருக்குது என்ட்ரி எக்ஸிட்ஸ் அப்படின்னா உள்ளே வர்றது வெளியே போகிறது காம்படிஷனில் ஃப்ரீ என்ட்ரி அண்ட் ஃப்ரீ எக்ஸிட்ஸ் யார் வேணாலும் உள்ளே வரலாம் யார் வேணாலும் வெளியே போகலாம் நோ ப்ராப்ளம் ஓகேவா அடுத்தது மூணோப்பிள்ளி அப்படிங்கிறது பெரிஸ் டு கேரி அதாவது ரொம்ப தடை இப்படின்னு இருக்கும் உள்ளே வந்துவிட்டு ரொம்ப ரேர் அவங்க வெளியே போகிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து அப் நார்மல் ப்ராஃபிட்லாம் கிடைக்கும் பின்னாடி ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் அப்நார்மல் ப்ராஃபிட்லாம் கிடைக்கிறதுனால அவங்க மேக்ஸிமம் இந்த காம்படிஷனை விட்டு வெளியே போகணும்னு அவங்க நினைக்க மூணு பிள்ளி காம்படிஷன் இஸ்ஸே ஃப்ரீ ஃப்ரீ என்ட்ரி ஃபார் ஃப்ரீ எக்ஸிட்ஸ் எனி ஒன் சம்படி யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வெளியே போகலாம் உனக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வருது அப்படின்னா யூ வில் கண்டினியூ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டு உன்னோட ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகலை மக்கள்கிட்ட லான்ச் ஆகலை லாஸ் ஆகுது அப்படின்னா யூ வில் கோ டு த எனி அதர் ப்ராடக்ட்ஸ் அஞ்சாவது ப்ராஃபிட் ப்ராஃபிட் மீன்ஸ் தமிழ் மீனிங் லாபம் ஃபஸ்ட் ஃபுட் காம்படிஷன் அப்படிங்கிறது அப் நார்மல் ப்ரா ப்ராஃபிட் லெஜண்ட் ஷார்ட் ரன் நார்மல் ப்ராஃபிட் இன் லாங் ரன் அதாவது ஃபோ காம்படிஷனில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து நார்மல் ப்ரைஸ் எதிர்பார்க்காத லாபமெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க பட் ஆனால் லாங் பீரியடில் நார்மலான ப்ராஃபிட் எப்பயுமே இப்போ வந்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் அப்படிங்கும்போது நிறைய ட்ரெஸ்ஸஸ் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் கடைகளில் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹை ப்ராஃபிட் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ ஃபெஸ்டிவல் இல்லை நார்மல் டைம் அப்படிங்கும்போது யாருக்கு தேவையோ இப்போ வந்து மேரேஜ் அப்படின்னா அவங்க போய் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பர்த்டேலாம் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி அப்படி தான் இருப்பாங்க ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா நார்மல் நார்மலான ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிரும் मोनपली पोनोपुली प्राफिट ओनली फिर डे टू डे प्राफिट प्राफिट इश्नाटम इज एनाट मीडियम टर्म पिट इट द लांग टम्लीन द्राफि इनक्री द्राफिटल प्राफिट मोनपुली मोनपुली अबार्मल प्फिट नार्मल प्राट इन लांग रन सो ईक्शन का मूनपुले कामटीशन इन ईक्वल लांग टर्म normal profit, ஷார்ட் டம்மில் வந்து அப்னார்மல் ப்ராஃபிட்டும் கிடைக்குது மார்க்கெட் நாலேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் காம்படிஷன் வந்து கம்ப்ளீட்டட் இப்போ திடீர்னு நான் நேற்று வரைக்கும் போய் ஒரு சோப்பு வாங்கிட்டு இருக்கேன் அந்த சோப்போட வரலாம் ஃபார்ட்டி ருபீஸ் திடீர்னு இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு ஐ வில் ரைஸ் த கொஷின்ஸ் என்ன ஆச்சு என்னால் ஃப்ரை அஞ்சு ரூபாய் எக்ஸஸாக கேட்குறீங்க உங்கள் கடையில் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கா நான் வேற ஒரு கடையில் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுவாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக செல்லரும் நாலேஜோடு இருப்பாங்க பையரும் நாலேஜோடு இருப்பாங்க கம்ப்ளீட்டடு மூனப்பள்ளி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆட் ஏன்னா டே டு டே அதனோட ரேட்டு ரேட் என்ன அப்படிங்கிறது வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ இஸ் ஏர் நாட் ஃபேக் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து பகுதியாக முற்றுமை அதாவது மூணோப்பிள்ளி காம்பிடேஷன் வந்து போர்ட்டல் அப்படிங்கிறது ஒவ்வொரு சமயத்தில் விலை ஏறும் ஒவ்வொரு சமயத்தில் விலை கம்மியாகும் ஸோ இது வந்து இஸ் ஏன் நார்மல் மார்க்கெட் சுச்சுவேஷனில் அடுத்தது ஏஆர் கவுஸ் ஏஆர் கவர்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜ் ரெவன்யூ கோஸ் அப்படின்னு அது தமிழில் ஆவரேஜ் ரெவன்யூ கோ இப்படி இருக்குனுப்பாங்க இப்போ எக்ஸாக்ஸ் தான் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ க்ரோ பர்ஃபெக்ட் காம்படிஷனில் எலாஸ்டிக்காக இருக்க எலாஸ்டிக்காக இருக்கக்கூடியது ஓகேவா அதாவது ஓரளவுக்கு எலாஸ்டிக் இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஷார்ட் டர்ன் லாங் டர்ன் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஸ்டமர்ஸ் அவங்க ப்ரோ ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இன்னும் எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியுதுனால அவங்க ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கும் ஸோ அப்போ எலாஸ்டிக்காக இருக்கும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் இமீடியேட்டாக அவங்க வந்து சப்ளையை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கான எலாஸ்டிக்ஸ் த இருக்கும் ஃபியர்லி போல் மோர் அலாஸ்டிக் கீழ் நெகிழ் கீழ் நோக்கியது நெகிழ்ச்சி குறைவு அதாவது எலா மோர் எலாஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான எலாஸ்டிக்ஸ் தான் இருக்கும் ஃப்ளோ சப்ஸிடியஸ் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரியான பேட்டன் ஹைலி இன் அலாஸ்டிக்ஸ் ஹைலி இன் எலாஸ்டிக்ஸ் அப்படின்னா அதிகம் நெகிழ்ச்சி லாங் டேம் பீரியட்ஸ் எவ்வளோ நாள் நம்ம மாற்றி அமைச்சிக்க தன்மை உடையது எது அப்படின்னா மூணு காம்படிஷன்ஸ் குவாலிட்டி குவாலிட்டி அப்படின்னு எடுக்கும்போது பர்ஃப்ட் காம்படிஷன்ஸ் வந்து வெரி லார்ஜ் வெரி லாஜிக் அடுத்தது லெஸ் compared டு த perfect competitions லெஸ் compared டு த perfect competitions அப்படின்னா மூனப்புள்ளியோடையும் கம்பேர் அதாவது அதை விட கொஞ்சம் ஒப்பிடக்கூடிய போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின் சொல்கிறாங்க அடுத்தது சப்ஸீனியல் குவாலிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய தன்மையுள்ளதாக இருக்கும் குவான்ட்டி அளவு அப்படிங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் தான் அந்த அதுக்கான பொருளோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க Thank you. Next er på